இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஜெபமலையில் ப்ரேயர் வாக் கார்டன், ஜெப நடை தோட்டம் அமைச்சிருக்கிறோம். இது கர்த்தர் கொடுத்த பிளான். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஜெப குறிப்பு இருக்கும். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தை குறித்த வரைபடம் ஜெப குறிப்பு இருக்கும். அப்படியே நடந்து ஒவ்வொரு பாயிண்டாக ஜெபிக்கலாம். உள்ளே நுழைஞ்சிட்டா 2 மணி நேரம் கருத்தாக முழு தேசத்துக்கும் ஜெபிச்சிடலாம். இயேசுவோடு நடந்து கொண்டே ஜெபிப்பது ஜெப நடை தோட்டம். இப்போ இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை, தினந்தோறும் இயேசுவோடு நீங்கள் நடக்கணும்னு உங்களோடு பேசி கொண்டு வருகிறார். அவரோடு நடப்பது ரொம்ப சந்தோஷம் இல்லை? அவரோடு நடந்தால் சும்மாவே வரமாட்டார். 2 ஃப்ரெண்ட்ஸு நடந்து போனால் சும்மா இருப்பாங்களா? பேசிக்கிட்டே போவாங்கல்ல. இவங்க அவங்கள்ட்ட பேசுவாங்க, பேசுவாங்க. அது மாதிரி தான் இயேசு நம்மோடு பேசி கொண்டே வருகிறார். அமைதியாக வரமாட்டார். என்ன பேசுகிறார் இன்றைக்கு? எரேமியா 1:8 அவர் சொல்கிறாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, பயப்படாத, உன்னை காத்து கொள்ள நான் இருக்கிறேன். உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பேன். உன் ஆத்துமாவை பாவத்திற்கு விலக்கி நான் காப்பேன். உன் குடும்பத்தை, பிள்ளைகளை நான் காப்பேன். உன் வேலை, பிஸ்னஸை நான் காப்பேன். உன் பிரயாணத்தில் போக்கு வரத்தையும் காப்பேன். உன்னை காத்து கொள்ள நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத, பயப்படாத மகளே. உன்னை சுற்றி நடக்கிற காரியத்தை குறித்து கலங்காத. வெள்ளம் போல் எழும்பலாம் சத்துரு, புயல் காற்றை போல் எழும்பி வரலாம் பிரச்சனை. என்ன ஆயிருமோ, எப்படி ஆயிருமோ, அவ்வளோதானோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேனே, நான் கூட நடந்துக்கிட்டே இருக்கிறேனே, உன்னை காக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதன்னு சொல்கிறார். அவர் கையை பிடிச்சு சொல்லுங்கள், நீங்கள் கூட இருக்கிறீங்க, நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் என்னை பாதுகாப்பீங்க, என்னை தைரியமாக சொல்லுங்கள். தகப்பனே, நீங்கள் கூட இருக்கிறீங்கப்பா, எங்களோடு நடக்கிறீங்க, எங்களை தைரியப்படுத்துகிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால எங்களை காத்து கொள்ளுவீங்க, எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுவீங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் காத்து கொள்ளுவீங்க. யாரும் கலங்காதபடி, பயப்படாதபடி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நடக்க உங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.